ஹாய், வெல்கம் பேக் டு பின்ஸ் கிச்சன். இன்றைக்கி வந்து இந்த பீட்ரூட்டை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த பீட்ரூட்டு கடலப்பருப்பை வச்சு ஒரு பீட்ரூட் பொரியல் செய்யலாம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஒரு குக்கர் எடுத்துருக்கிறேன். அதில் வந்து நான் இந்த பீட்ரூட் கட் பண்ண பீட்ரூட்டை நான் சேர்த்துக்கிறேன். இது வந்து நான் ஒரு 3-4 பீட்ரூட் எடுத்துருக்கிறேன், கொஞ்சம் பெரிய சைஸ் பீட்ரூட்டாக. அதுக்கு வந்து ஒரு பெரிய வெங்காயம் வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை அப்படியே சேர்த்துக்கிறேன். வந்து ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். குழம்பு மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன். கடலப்பருப்பு ஒரு 1 கை கடலப்பருப்பு வச்சு சேர்த்துக்கிறேன். இது வந்து நான் கழுவி வச்சிருக்கிறேன், ஊரெல்லாம் வைக்கல, ஜஸ்ட் அப்படியே கழுவி வச்சிருக்கிறேன், அதை அப்படியே சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கிறேன். சும்மா ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம், சும்மா ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி பீட்ரூட்லேயே தண்ணி விடும். ஊற்றிட்டு இதெல்லாம் அப்படியே ஒன்றா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே குக்கர் மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். மூடி வச்சுமா ஒரே ஒரு விசில் நம்மளுக்கு இந்த பீட்ரூட் குக் ஆகணும். கடலப்பருப்பு வந்து சும்மா ஒரு 1/2 பாயில் குக் ஆகணும். ஃபுல்லாகலாம் குக் ஆகிடுச்சுன்னா சாஃப்ட் ஆகிடும் நம்மளுக்கு. இது கொஞ்சம் கடலப்பருப்பு நம்ம இது அடுத்தது எடுத்து போட்டு கடாயில் நம்ம கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ண போகிறோம் எண்ணெய் விட்டு. அது கொஞ்சம் நல்லா கடலப்பருப்பு கிறிஸ்பியாக இருக்கும் நம்மளுக்கு, கொஞ்சம் 1/2 குக் ஆச்சுன்னா தான். இது வந்து ரொம்ப ஹை ஃப்ளேமில் இல்லாமல் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க பாருங்கள். ஒரே ஒரு சவுண்ட் வந்ததும் ஆஃப் பண்ணிக்கலாம். தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்கிறேன், கொஞ்சம் விட்டுக்கிறேன். ஒரு 1/2 கிளாஸ்லேருந்து 1/4 கிளாஸ் விடுங்க போதும். அப்படியே குக்கரை மூடிட்டு ஒரு சவுண்ட் விட்டு ஆஃப் பண்ணிட்டேன் குக்கரை, திறந்துக்கலாம். தண்ணி கொஞ்சமா விட்டு தண்ணி இருக்கு பாருங்க அடியில். இதை அப்படியே ஒரு கடாயில் மாற்றிக்கலாம். நம்ம இந்த பீட்ரூட்டை வந்து இந்த கடாயில் போட்டு இப்போ வதக்கிக்கலாம். அதுக்கு வந்து நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன், ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். அது ஒரு 4 சின்ன துண்டு பட்டையும் ஒரு 4 லவங்கமும் வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கிறேன். பட்டையும் லவங்கமும் நல்லா கொஞ்சம் பொரிஞ்சிடுச்சு. நான் இதில் வந்து வேக வச்சுருக்கிறேன் இந்த பீட்ரூட்டை, அப்படியே சேர்த்துக்கலாம். அந்த குக்கரில் கொஞ்சம் தண்ணி விட்டு வந்திருக்கோம், அதோடு சேர்த்தே இதில் இந்த கடாயில் சேர்த்துக்கலாம். நல்லா இந்த தண்ணியெல்லாம் நம்ம நல்லா ட்ரை ஆகி நல்லா செவக்க பெரட்டி எடுக்கணும். இந்த கடலப்பருப்புலாம் நல்லா கொஞ்சம் கிறிஸ்பியாக ஆகிடும் நம்ம இந்த கடாயிலே கொஞ்சம் நல்லா கலக்கி கலக்கி பெரட்டி விட. நம்ம இது எல்லாமே சேர்த்துட்டோம், இதில் சேர்க்க வேண்டியது வேறு எதுவுமே இல்லை. இது நல்லா கொஞ்சம் அப்படியே தண்ணியெல்லாம் ட்ரை ஆகட்டும். தண்ணி கொஞ்சம் சுண்டிடுச்சு, இன்னும் கொஞ்சம் தண்ணி சுண்டி வரணும். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே இருந்து வச்சுட்டு கிட்டேயே இருந்து கொஞ்சம் இந்த தண்ணி ட்ரை ஆகிற வரைக்கும் கொஞ்சம் கலந்து விடுங்க. அப்புறமா வந்து அடுப்பை சிம் பண்ணிவிட்டு நம்ம பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து விட்டுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் அப்படியே சிம்லேயே இருக்கட்டும். அப்புறம் ஒரு நிமிஷத்துக்கு ஒரு முறை கலந்து விட்டோம்னா மட்டும் போதும், இன்னும் கொஞ்சம் தண்ணி ட்ரை ஆனதும் நம்ம சிம் பண்ணிக்கலாம். தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிடுச்சு எனக்கு, நான் இது அடுப்பை அப்படியே சிம் பண்ணிடுறேன். சிம் பண்ணி நல்லா இது கொஞ்சம் எண்ணெயிலே நல்லா ஃப்ரை ஆகணும். கொஞ்சம் எண்ணெய் மட்டும் ஒரு ஸ்பூன் கொஞ்சம் கொஞ்சம் விட்டு விட்டு கொஞ்சம் அப்படியே ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் அப்படியே சிம்மில் வச்சு பிரட்டி எடுக்கலாம். எண்ணெய் சேர்க்குறேன் சும்மா கொஞ்சமாக, ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கோம். இது அப்படியே இருக்கட்டும், சிம்லேயே இருக்கட்டும். ஒரு கொஞ்சம் நேரம் ஒரு நிமிஷத்துக்கு ஒரு மாதிரி பிரட்டி விடலாம். அப்புறம் ஒரு 5 நிமிஷம் பொறுத்து காமிக்கிறேன். நல்லா தண்ணியெல்லாம் நம்மளுக்கு ட்ரை ஆகி நல்லா செவந்து வந்திருக்கு, நல்லா எண்ணெய் பிரிஞ்ச மாதிரி இருக்குது பாருங்க. நான் அதுக்கப்புறமா 2 முறை சும்மா ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு தான் கலக்கினேன். இந்த எண்ணெயே போதும் இதுக்கு. ஆனால் இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். இது பீட்ரூட்டே பிடிக்காதுன்ற பசங்க கூட இதை சாப்பிட்ருவாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு முறை கண்டிப்பாக பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். இது கொஞ்சம் நல்லா இன்னும் கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும், எடுத்துடலாம்.
அவ்வளோதாங்க. பீட்ரூட் நல்லா ரெடி ஆகிடுச்சு. நல்லா இந்த மாதிரி ஒரு தொக்கு மாதிரி வந்துச்சு பாருங்கள். கொஞ்சம் நின்று ஆனால் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் செய்யணும், ஆனால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். பீட்ரூட் வேணான்ற பிள்ளைங்க கூட இந்த மாதிரி சாப்பிடுவாங்க பண்ணி கொடுத்தீங்கன்னா. அவ்வளோதான், இதை அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். இந்த கடலப்பருப்பெல்லாம் நல்லா அந்த எண்ணெயில் கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆனதுனால கொஞ்சம் லைட்டாக க்ரன்ச்சியாக இருக்கும். நீங்கள் சாப்பிட்றப்போ இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அவ்வளோதாங்க, சூப்பரான ஒரு பீட்ரூட் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஒரு முறை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் டைம் எடுத்து செஞ்சாலும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.